गणानांत्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रृण्वन्नोतिभिस्सेदसादनम् ओं श्री महागणाधिपतये नमो नमः। ओं प्रपन्न पारिजाताय तोत्र वेत्रैकपाणये ज्ञान मुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ओम मूर्ति एल्लाम वाळी एंगल मोनगुरु वाळी अरुल वार्तै एन्रुम वाळी अन्बर वाळी परापरमे। ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை ஆரம்பிக்கின்றோம். ஸ்ரீமத் பகவத்கீதா 4வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. அத சதுர்த்தோத்யாயஹ ज्ञानकर्मसन्न्यासयोगः। श्रीभगवानुवाच इमं बिभस्वते योगं प्रोक्तवानहमव्ययं बिभस्वान्मनवे प्राह मनुरिक्ष्वाकवे ब्रवीत। ज्ञानकर्मसन्न्यासयोगं என்கின்ற பெயர் கொண்ட இந்த 4வது அத்தியாயமானது தொடங்கப்படுகிறது. நம்ம ஏற்கனவே சொன்னபடி 3வது அத்தியாயமானது கர்மத்தினுடைய அறிமுகத்தை நமக்கு செய்து வைத்தது. கர்மம் என்பது ஒரு பரிசீலனைக்குண்டான ஒரு சமாச்சாரம் அப்படின்னு பகவத்கீதை தான் இவ்வளவு விளக்கமாக விளக்குகின்றன. வேதங்களினுடைய பொக்கிஷங்கள், அதாவது வேதங்களை வந்து நம்ம இரண்டாக பிரிக்கிறோம் இல்லையா. மொத்தம் இருப்பது 4 வேதங்கள். அந்த 4 வேதங்களில் 3 வேதங்கள் வந்து உபனிஷத்துக்களில் அடிக்கடி நமக்கு வந்து த்ரயோபனிஷத்து அப்படின்னு வந்து சொல்லப்படுகின்றன. ரிக் யஜு சாம அதர்வண என்கின்ற இந்த 4 வேதங்கள் தான் வந்து நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய தூண்களாகவும் அஸ்திவாரமாகவும் விளங்குகின்ற நூல்கள். இந்த 4 வேதங்களும் இரண்டாக பிரிக்கப்படுகின்றன. அதாவது ஒவ்வொரு வேதமும் நம்ம வந்து இரண்டாக பிரிக்கிறோம். அந்த முதல் பகுதிக்கு வந்து நம்ம வந்து வழங்குகின்ற பெயர், அது வந்து கர்மத்தை நிறைய வந்து சொல்லும். கர்மம்னாக்க பூஜை புனஸ்காரங்கள் யஜ்ஞ யாக ஹோமங்கள், பிறகு ஜப தப தியான முறைகள், இவைகளெல்லாம் அதில் நன்கு விளக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கின்றன. அதாவது ஒரு விஷயத்தை ஒரு கர்மத்தை எப்படி செய்ய வேண்டும், அதனால் அதற்கு வந்து கர்ம பாகம்னே பெயர், கர்மகாண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இரண்டாவது பகுதி வந்து இந்த உலகம் என்றால் என்ன, ஜீவன் என்பவன் யார், கர்த்தத்துவம் என்பது என்ன, இவைகளெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறது. அந்த இரண்டாவது தான் வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. அதனால் அதை வந்து ஞான பகுதி, ஞான பாகம் அல்லது ஞான காண்டம்னு சொல்லுவோம். அப்போது பிரதம பாகம் உத்தர பாகம் அப்படின்னு சொல்கிறது உண்டு, அல்லது ஞான காண்டம் கர்ம காண்டம் ஞான காண்டம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. பிறகு இந்த இரண்டாவது பகுதியை கடைசி பகுதி இல்லையா, மொத்தம் 2 பகுதியாக தானே பிரிக்கிறோம். ரிக்வேதத்தை இரண்டாக பிரிக்கிறோம், யஜுர்வேதத்தையும் இரண்டாக பிரிக்கிறோம், பிறகு அதர்வண வேதத்தையும் சாம வேதத்தையும் இரண்டு இரண்டாக பிரிச்சிடும். அப்போது 4 முதல் பகுதிகள், 4 இறுதி பகுதிகள். அந்த இறுதி பகுதிகளுக்கு தான் வேதத்தினுடைய அந்தம், வேதாந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ வேதத்தினுடைய கடைசி பகுதிகளுக்கு வேதாந்தங்கள் என்பது ஒரு பெயர். அப்புறம் இந்த அந்தம் அப்படிங்கிறதுக்கு சமஸ்கிருதத்தில் 2 அர்த்தங்கள் இருக்குது. அதாவது கடைசி பகுதி, இறுதி பகுதிங்கிறது ஒரு அர்த்தம்.
இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால் சாரம் அப்படின்னு அர்த்தம், அதாவது எசன்ஸ் அப்படின்னு அர்த்தம். வேதங்களினுடைய சாரமாக விளங்குகின்ற இந்த வேதாந்தம் என்று கூறப்படுகின்ற இறுதி பகுதி தான் உபனிஷத்துக்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அப்போ உபநிஷத்துக்கள்னு சொன்னாலும் சரி, ஞான காண்டம் அப்படின்னு சொன்னாலும் சரி, வேதாந்தம் அப்படின்னு சொன்னாலும் சரி, வேதத்தினுடைய இரண்டாவது பகுதின்னு சொன்னாலும் சரி, இவைகள் அத்தனையும் ஒரே பொருளை ஒரே விடயத்தை குறிப்பவைகளே. அந்த உபநிஷத்துக்களினுடைய வேதாந்தங்களினுடைய சாரமாக அமைந்திருக்கிறது இந்த பகவத்கீதை. சரியா, இந்த பகவத்கீதையை வந்து நேரடியாக உபநிஷத் படிப்பதற்கு பக்குவம் இன்மை என்கின்ற காரணத்தினால் இந்த பகவத்கீதையை முதல்ல வாசிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. ஏன்னா இது சாக்ஷாத் பகவான் கிருஷ்ணரால் கொடுக்கப்பட்டது. அதுவும் கூட தன்னுடைய தோழனாகிய அர்ஜுனன், அதாவது அர்ஜுனன் வந்து பயங்கரமான ஒரு ஒரு கேப்பபிளான ஒரு பர்சனாலிட்டி அவனுடைய அந்த அந்த காலத்தில். அர்ஜுனனுக்கு நிகர் வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லுவான், அவ்வளவு ஒரு தீவிரமான தீக்ஷண்யமான புத்தியை கொண்டவன். அதே போல் போர்க்கலைகளில் வல்லுனன் கை தேர்ந்தவன், அரசாட்சியிலும் சிறந்தவன். அப்படிப்பட்ட அர்ஜுனனுக்கு அவன் நிலை தடுமாறும் போது கொடுக்கப்பட்டது தான் பகவத்கீதையினுடைய அந்த ஒரு சொல்லப்படுகிற கதை. இப்போ பகவத்கீதை எதை சொல்லுகிறதுன்னு கேட்டால் உபனிஷத்தில் இருக்கிற விஷயத்தை தான் சொல்லுகிறது. ஆனால் உபனிஷத்துக்களில் வந்து கிட்டத்தட்ட அப்படியே சுருக்கமாக அப்படியே சொல்லிகிட்டே போயிட்டே இருப்பான் நம்ம பெரியவள்ளம். ஏன்னா உபனிஷத்துங்கிறது ரொம்ப ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட், மேன்மை, அதாவது வந்து ஒரு மேலான நிலையிலிருந்து சில விஷயங்களை அப்படியே கோடிட்டு காமிச்சுட்டு அப்படியே போயிடும். ஆனால் பகவத்கீதை ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி மிகவும் ஆழமான அந்த ஒரு பாயிண்ட் வரைக்கும் அலசி ஆராய்ந்து சாதகனுடைய மனசில் எவ்வாறு வந்து புரிய வைக்க முடியும் என்கின்ற விதத்தில் பகவான் கிருஷ்ணரும் வேதவியாசரும் அவர்களுடைய உழைப்பினை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது கர்மத்தினுடைய முழுமையான விளக்கம் அப்படிங்கிறது இங்கே பகவத்கீதையில் தான் இருக்கிறதே ஒழிய உபனிஷத்துக்களில் வந்து அவ்வளவு டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணலை. ஏன்னா அது தேவையில்லை. உபனிஷத்துக்கள் வந்து அடுத்து அடுத்தது அடுத்து அடுத்துன்னு அடுத்த நிலைக்கு போயிடும். அது பிரம்மசூத்திரம் வரைக்கும் அது அடுத்த நிலைக்கு போயிடும். அது அது பரீட்சை லோகான் கர்மஜிதான் பிராமணாக நிர்வேதம் ஆயான் நாஸ்திய கிருத கிருத்தேன தத் விஜானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சமித்பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு சொல்கிறது. அப்போது உபனிஷத்துக்குண்டான மாணவன் வந்து இந்த உலகத்தை பரிசீலனை செய்து கர்மத்தை உணர்ந்து கர்மயோகத்தில் நிலை பெற்றிருக்க வேண்டியவனாக இருக்கிறது. அதனால் ஆரம்ப நிலை வேதாந்தம் பயிலுபவர்களுக்கு, வாழ்க்கை என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு உபனிஷத்தை முதல்ல படிக்கக்கூடாது, படிக்கவும் முடியாது. அதனால் பகவத்கீதை தான் அதற்கு மாமருந்து. இந்த பகவத்கீதையை வந்து சொல்லி கொடுத்ததும் சன்னியாசி கிடையாது, அதை கற்றுக்கொண்டவரும் சன்னியாசிகள் கிடையாது. ஆனாலும் கூட இல்லறத்தார்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் அனைவருக்குமே ஒரு பொது நூலாக அமைந்தது பகவத்கீதை. இந்த பகவத்கீதையை படிச்சுட்டு சிறந்த அரசனாகவும் ஆக முடியும். இந்த பகவத்கீதையை படித்துவிட்டு ஆன்மீகத்தில் திளைத்து அமைதியான சாந்தமான, அதாவது தர்மத்தில் நிலை பெற்ற சாதுவாகவும் மாற முடியும். அதனால தான் இந்த பகவத்கீதைக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு. இந்த மூன்றாவது அத்தியாயத்தில் கர்மம் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு ஒரு பேர் உண்மையை நமக்கு அறிமுகம் செய்து வைத்தது இந்த பகவத்கீதை. அப்போ கர்மம் அப்படிங்கிறத அது ஒரு தலைப்பு, அதை பற்றி நான் வந்து யோசிக்கலாம் யோசிக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இதை வந்து மூன்றாவது அத்தியாயத்தில் ஸ்பெசிஃபிக்காக பண்ணினார். ஆனால் அதனுடைய சுருக்கமானதை வந்து இரண்டாவது அத்தியாயத்திலே சொல்லியாச்சு. அர்ஜுனன் வந்து முதல் அத்தியாயத்தில் என்ன பண்ணுகிறார் அப்படின்னு கேட்டால் ஒரே புலம்பல் தான். நம்ம என்ன பண்ணுறோம் கார்த்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதுதான். ஏதாவது ஒரு கொஞ்சம் நம்மளுடைய சக்திக்கு அதிகமாக தோன்றியது அப்படின்னா புலம்ப ஆரம்பிச்சிடும். ஒன்று குறை சொல்ல ஆரம்பிச்சிடுவோம், இல்லை தனக்குத்தானே புலம்ப ஆரம்பிச்சிடுவோம். இதை ரெண்டைத்தான் பண்ணினார் யார், அர்ஜுனன். இந்த முதல் அத்தியாயத்துக்கு, அந்த முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் ஒரு இன்டெலிஜென்ட்டான காரியத்தை பண்ணினார். கடைசியில் எல்லாத்தையும் கொட்டி முடிச்சுட்டார். யாருக்கிட்டன்னு கேட்டால் தன்னுடைய நண்பன்கிட்ட கொட்டி முடிச்சுட்டார்.
முடிச்சுட்டு அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய ஒரு புத்திசாலித்தனமான காரியத்தை பண்ணினார். சரணாகதிங்கிற ஒரு பெரிய ஆயுதத்தை அவர் கையில் ஏந்தினார். ஏன்னா வாழ்க்கை முழுசும் வந்து ஆயுதம் ஏந்தி பொருட்டு வந்தவர் தான் வந்து அர்ஜுனன். ஆனால் அந்த அர்ஜுனனுக்கு சரணாகதி என்கின்ற ஆயுதத்தினுடைய மகிமை வந்து எல்லா தனக்கு தெரிந்த ஞானங்களை எல்லாம் வந்து கொட்டின பிறகுதான் வந்து ஏற்படுகிறது. ஏன்னா நமக்கே ஒரு பிரச்சனையை அணுக வேண்டும்னாக்கா உடனே ஆளுக்கு ஒரு ஐடியா நமக்கு வந்துடும். இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு அதில் சம்பந்தமே இல்லாதவருக்கு ஐடியா கொடுக்கறதுல நம்மளை மாதிரி வல்லுநர்கள் வந்து யாருமே கிடையாது. அப்படி ஆலோசனை சொல்கிறதுக்கும் அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்கிறதுக்கும் நம்ம வந்து தயாராக இருப்போம் எப்பவுமே. ஏன்னா நம்மக்கிட்ட ஞானம் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் வந்து அந்த ஞானத்தை வந்து நான் வந்து உரைக்கல்லாக பயன்படுத்தி பயன்படுத்தி தோல்விக்கு மேலே தோல்விக்கு வந்து சோர்வுக்கு மேலே சோர்வு வந்து ஒரு கட்டத்தில் நம்முடைய பட்டறிவும் நூலறிவும் கேள்வி ஞானமும் பயன்படாமல் போயிடும். அப்போது நமக்கு சரணாகதிங்கிற ஒரு பெரிய ஆயுதமானது தென்படும். அப்படித்தான் அர்ஜுனனுக்கு தன்னுடைய அத்துணை அறிவையும் அவன் வந்து பயன்படுத்தி தன்னுடைய உள்ள கிடக்கையை வெல்லுவதற்கு முயன்று தோற்று போய்விடுகிறார். அப்புறம் சரணாகதிங்கிற அந்த ஆயுதத்தை பயன்படுத்தினதுனால இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் பகவான் வந்து அவனுக்கு வேண்டியதை, அதாவது ஜீவர்கள் அனைவரையும் உய்விக்கக்கூடிய மாமருந்து என்று கூறப்படுகின்ற வேதாந்தத்தினுடைய சாரத்தை அப்படியே பிழிஞ்சு கொடுக்கிறார். நம்ம வந்து நான்கு வேதங்களை படிக்கணும்னாக்கா நமக்கு வந்து ஒரு வேதத்தை வந்து இரண்டு பாகங்களையும் சேர்ந்து படிக்கணும்னாக்கா 12 வருடங்கள் தேவைப்படுறது. நான்கு வேதங்களையும் படித்து முடித்து அதில் என்ன இருக்கிறதுன்னு அக்குவேர் ஆணிவேராக நம்ம வந்து அலசி ஆராயணும்னா 48 வருடங்கள் ஆகிடும். கிட்டத்தட்ட 50 வருடங்கள் ஆகிடும். அதுக்கப்புறம் எங்கே போய் வாழ்க்கைன்னு இருக்க போகிறது. அதுவும் கூட அந்த 48 வருடங்களும் தினந்தோறும் தவறாமல் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் வேத அத்தியனத்திலேயே இருக்கணும், அனுஷ்டானத்திலேயே இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக பகவத்கீதையை வந்து முறையாக படித்தால் சொற்ப வருடங்களிலேயே மேக்ஸிமம் போனால் என்ன, 1 வருடத்தில் முடிச்சுடலாம். வேதங்களினுடைய அத்தனை அம்சங்களையும் இதில் வந்து பகவான் கிருஷ்ணா நமக்கு சொல்லி கொடுத்துறார். அந்த மாதிரி பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயங்களில் இருக்கக்கூடிய அத்தனை சமாச்சாரங்களையும் 2வது அத்தியாயம் என்கின்ற 1 அத்தியாயத்தில் கொண்டு வந்து புகுத்திட்டாங்க. கடைசியில் எப்படி புகுத்திருக்காருன்னா அதுவும் ரொம்ப சிம்பிளான லாங்குவேஜில். 2 மார்க்கங்கள் தான் இருக்கின்றன, ஞான மார்க்கம் கர்ம மார்க்கம். கர்மயோகம் ஞான யோகம்னு 2 தான் இருக்கின்றனன்னு சொல்கிறார். அப்போ ஞான யோகம் என்றால் என்னன்னு சொல்லி ஒரு கேப்சூல் ஃபார்மில் கொடுக்கிறார். 12வது ஸ்லோகத்திலிருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் 2வது அத்தியாயத்தில் வந்து ஞான யோகம் என்றால் என்ன, உண்மையான மேன்மையான உயர்ந்த ஞானம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி முதல் அந்த ஒரு 19வது ஸ்லோகத்தில் கொடுக்கிறார். அது வந்து ஒரு மாத்திரை வடிவில், ஒரு கேப்சூல் ஃபார்மில், ஒரு ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துட்டார். அந்த அறிவு ஒருவனுடைய கர்ம பலனை சிதைத்து அவனை மோட்சத்திற்கே கொண்டு போகுமா, பெரிய சமாச்சாரம். ஆனால் வந்து ஒரு 18-19 ஸ்லோகத்தில் சொல்லி முடிச்சுட்டார். அதன் பிறகு கர்ம ஜானம்னு சொல்லி மீதம் இருக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்களின் மூலமாக கர்ம ஜானம் என்றால் என்ன அப்படிங்கிறத சொல்லி முடித்தார். இப்போ இந்த 3வது அத்தியாயத்தில் வந்து கர்ம ஜானத்தை வந்து 2வது அத்தியாயத்தில் சுருக்கமாக தானே சொல்ல முடிஞ்சது. அது ஒரு 25 ஸ்லோகங்களில் தான் சொன்னார். அதுக்கப்புறம் என்ன எடுத்துன்னு கேட்டால், இப்போ அர்ஜுனன் கேள்வி கேட்டான், ஸ்தித பிரஜன் என்பவன் எப்படி இருப்பான், அதாவது கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் கரைத்து கொடுத்த ஒருவன் எப்படி இருப்பான்னு சொல்லி கேட்க அதற்குன்னு ஒரு 14 ஸ்லோகங்கள் போயிடுச்சு. ஆக இந்த கேப்சூல் ஃபார்மில் ஞான யோகத்தையும் கர்ம யோகத்தையும் 2வது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் கொடுத்து விட்டார். அந்த கர்ம யோகத்தை பற்றி கொஞ்சம் விளக்கமாக எலாபரேட்டடாக ஒரு புதுசான ஒரு டாப்பிக்கை அறிமுகப்படுத்துகிற மாதிரி அறிமுகப்படுத்தியது 3வது அத்தியாயம். கர்மத்தினுடைய அவசியம் என்ன, கர்மம்னு ஒரு டாபிக் இருக்கப்பா, நீ அதை வந்து நீ ஆராய்ச்சி பண்ணினால் ஒழிய உனக்கு பிரச்சனை ஷார்ட் அவுட் ஆகாது. ஏன்னா நமக்கு கதை கேட்கறதுல இருக்கிற ருச்சி தத்துவங்களை படிக்கும்போது போயிடும். ஏன்னா கதையில் எல்லாம் கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்கள் ஒவ்வொன்றுமே வந்து எதோட சேர்ந்துருக்குன்னு கேட்டால் மனிதனுடைய உணர்ச்சிகளுடன் சேர்ந்துருக்கிறது. நம்ம வந்து இன்னும் 1000 வருடங்கள் போனாலும் கூட மகாபாரதத்தை வந்து அப்பொழுது இருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம ஒரு சீரியலாக
அல்லது ஒரு மூவியாக எடுத்தோம்னாக்கா அப்பையும் வந்து அது அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா மனிதர்களுடைய அத்தனை உணர்ச்சிகளையும் மனிதர்களுக்கு உண்டாகக்கூடிய பிரச்சனைகளையும் மனிதருக்கு தேவைப்படுகின்ற அத்தனை ஞான விஷயங்களையும் கொண்டது இந்த மகாபாரதம் என்கின்ற கதை. அந்த மாதிரி கதை வடிவில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு உற்சாகமாகவும் மனசு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடுவாது. ஆனால் தத்துவத்தை படிக்கும்போது அந்த உற்சாகம் அப்படியே நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அப்படியே குறையும். அதனால தான் இந்த வேதாந்தம் படிக்கும் பொழுது இந்த உற்சாகத்தை வந்து நம்ம தான் கொண்டு வரணுமா, அந்த உற்சாகம் வேணும் அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட வந்து கேட்க வேண்டும். மூன்றாவது அத்தியாயத்தில் வந்து கேப்சூல் ஃபார்ம் மாதிரி கர்மத்தை விளக்கிய பகவான் நான்காம் அத்தியாயத்தில் இரண்டாவது அத்தியாயத்தில் பன்னிரெண்டாவது ஸ்லோகத்திலிருந்து முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் விளக்கி அந்த ஞான யோகத்தை எலாபரேட் பண்ணுறார். அதை எப்படி எலாபரேட் பண்ணுறாருன்னு கேட்டால் கர்மத்தோடு சேர்ந்து ஞான யோகத்தையும் அப்படியே இரண்டையும் அப்படியே கோர்வையாக எலாபரேட் பண்ணிகிட்டே போகிறார். ஏன்னா கர்மயோகம் இல்லாமல் ஞான யோகம் இல்லை. அப்புறம் ஞான யோகம் என்பது கர்மயோகம் என்கின்ற அந்த அஸ்திவாரத்தின் மீது தான் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த இரண்டையும் அப்படியே சேர்த்த மாதிரி நமக்கு வந்து அப்படியே ஒரு மருந்தாக இந்த இதையும் அதையும் சேர்த்து அரைச்சி சாப்பிடுப்பான்னு ஒரு வைத்தியர் வந்து சஜஸ்ட் பண்ணுறது எப்படி இருக்குது, அந்த இரண்டையும் எந்த அளவில் எவ்வளவு பங்கு இணைக்கணும்னு சொல்லி அரைச்சி இந்தாப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்கறது எப்படி இருக்குது, அந்த மாதிரி இந்த ஞானத்தையும் கர்மத்தையும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி ஞான யோகத்தை புரிய வைக்கிறதன் மூலமாக கர்மயோகத்தை நமக்கு புரிய வைக்கிறது தான் நான்காவது அத்தியாயம். அதனால தான் ஞான கர்ம சந்நியாச யோகம். அடுத்த அத்தியாயத்தில் வரக்கூடிய அந்த சந்நியாசத்தை பற்றியும் இந்த அத்தியாயத்தில் கொஞ்சம் அப்படியே ஸ்லைட்டாக சொல்லிட்டார். ஏன்னா சந்நியாசம் அப்படிங்கிறதே பயமாக இருக்கிறது. துக்கமாப்தும் அயோகத்தகா அப்படிங்கிறோம். சந்நியாசங்கிறது அதுவும் இந்த காலத்தில் ரொம்ப பயமாக இருக்கிறது. சந்நியாசங்கிறது நம்ம நினைக்கிற சந்நியாசம் சந்நியாசம் இல்லை, மேலே போய் உடையை வந்து மாற்றிக்கிறதுங்கிறது எல்லாராலையும் டக்குன்னு போய் ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வந்தால் மாற்றி விட முடியும். சந்நியாசங்கிறது உள்ளே ஏற்படக்கூடிய பக்குவ நிலை. அந்த சந்நியாசத்திற்கு பிறகும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையானது வேதாந்த வாழ்க்கையாக தொடர வேண்டும் அப்படிங்கிறது அந்த ஐந்தாவது அத்தியாயத்தில் பார்க்கப்படும். அப்போ இத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கியது இந்த நான்காவது அத்தியாயம். இந்த நான்காவது அத்தியாயத்தில் பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றன. இந்த நான்காவது அத்தியாயத்தில் தான் அவதாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறார். அதுவும் தன்னுடைய அவதாரம் எதற்காக அப்படின்னு பேசுகிறார். இந்த நான்காவது அத்தியாயத்தில் அவதார மகிமையை சொல்லும் பொழுது தான் யதா யதாஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானவ தர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யஹம் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லி தன்னுடைய அவதார நோக்கமும் இந்த இரண்டு ஸ்லோகங்களும் ரொம்ப ஃபேமஸானவைகள். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த ஸ்லோகம். இந்த பகவானுடைய சரித்திரத்தை மகாபாரதமாக எடுக்கும் பொழுது அந்த முதல்ல அந்த மகாபாரதத்தில் வர்றது இதுதான், யதா யதாஹி தர்மஸ்ய அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறது. அந்த ஸ்லோகம் இந்த அத்தியாயத்தில் வருகின்றது. பிறகு அவதாரத்தினுடைய நோக்கத்தையும் ரொம்ப கிளியர் கட்டாக சொல்கிறார். அப்புறம் தன்னை பற்றியும் சொல்லுகிறார் பகவான் கிருஷ்ணர். தான் கடந்த ஜென்மத்தில் எப்படி இருந்தேனுங்கிறத பற்றியும் சொல்லுகிறார். அதன் பிறகு பன்னிரண்டு விதமான யஜ்ஞங்கள் கூறப்படுகின்றன. இந்த அத்தியாயம் அப்படிங்கிறது, இந்த நான்காவது அத்தியாயம் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு கலவை. இது இந்த அத்தியாயத்தில் தான் பன்னிரண்டு விதமான யஜ்ஞங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. இந்த பன்னிரண்டு யஜ்ஞங்களும் வந்து ஹோம குண்டங்களை அமைத்து அக்னியினுடைய துணையுடன் செய்கின்ற ஹோமமானது கடந்த அத்தியாயத்தில் வந்து நமக்கு விவரிக்கப்பட்டது இல்லையா. ஆனால் இந்த அத்தியாயத்தில் அது மட்டுமல்ல, ஒரு விளையாட்டு வீரன் தன்னுடைய உடலையே ஆயுதமாக்கி தன்னுடைய அந்த உள்ளத்தினுடைய அத்துணை ஆசைகளையும் லட்சியம் என்கின்ற அதாவது வெற்றி என்கின்ற லட்சியத்தில் பொசுக்கி தன்னுடைய அந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்கின்ற அந்த டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணுற அந்த யஜ்ஞத்தை நடத்துகிறான் அப்படிங்கிற மாதிரி ஹோமகுண்டத்தை வச்சு பண்ணுறது மட்டும்தான் ஹோமம் கிடையாது, யஜ்ஞம் கிடையாது, இன்னும் பல்வேறு யஜ்ஞங்கள் இருக்கின்றனன்னு சொல்லி அதிலும் தாரதமியங்கள் இருக்கின்றனன்னு சொல்லி ரொம்ப அழகாக சொல்லுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த அத்தியாயத்தினுடைய வந்து இன்னொரு சமாச்சாரமும் சொல்லப்படுகிறது. அதாவது கர்மத்தில் அகர்மத்தையும் அகர்மத்தில் கர்மத்தையும் காணக்கூடிய
அந்த ஒரு சூக்ஷ்மம்னு சொல்கிறது, ரகசியம்னு சொல்கிறது. அதாவது இந்த கர்மத்தில் வந்து எப்படி நீரில் மீன் குஞ்சு நிந்துகிறதோ அந்த மாதிரி இந்த கர்மத்தில் அனாயாசமாக, அதாவது ஒரு சுதந்திரமாக எப்படி எஜமானனாக விளங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு சூத்திரங்கள்லாம் இந்த அத்தியாயத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்போ இந்த அத்தியாயத்திற்கு கடந்த அத்தியாயமானது நம்மை தயார் செய்தது. இப்போ இந்த அத்தியாயம் அப்படிங்கிறது வந்து பகவத்கீதையில் இந்த மூன்று தலைப்பு, தன்னை பற்றி படிப்பது, பிறகு இந்த உலகத்தை பற்றி படிப்பது, கடவுளை பற்றி படிப்பது அப்படிங்கிற இந்த மூன்று தலைப்பில், இந்த தன்னை பற்றி படிக்கிறதுங்கிற இந்த தலைப்பில் கர்மத்தினுடைய இரகசியங்களில் மிகவும் உன்னதமான சூக்ஷ்மங்களை விளக்கக்கூடிய அத்தியாயம் நான்காவது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தினுடைய பெயர் என்ன? ஞான கர்ம சந்நியாச யோகா. இன்னும் நான் வந்து இந்த டைட்டிலுக்கு இந்த அர்த்தம் சொல்லலை, அதை வந்து நான் வந்து நடுவில் சொல்லுவேன். டைட்டில் ஞானம் என்றால் என்ன, அதாவது ஞான கர்ம சந்நியாச யோகா, யோகான்னா அத்தியாயம். இருந்தாலும் இந்த சீக்வன்ஸ் ஏன் கர்ம சந்நியாச ஞான யோகான்னு வைக்க வேண்டியது தானே? வைக்கலை. அது ஏன் ஞான கர்ம சந்நியாச யோகா அப்படின்னு வைத்தார்கள் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வகுப்புகளில் பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்லோகத்துக்குள்ள போகலாம். முதல் ஸ்லோகம், ஸ்ரீ பகவான் உவாச்ச இமம் விபஸ்வதே யோகம் ப்ரோக்தவானஹம் அவ்யயம் விபஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷ்வாகவே ப்ரவீத். முதல் மூன்று ஸ்லோகங்களில் பகவான் வந்து பரம்பரா விசேஷத்தை சொல்கிறார். பரம்பரா அப்படின்னு ஒரு வார்த்தை, லீனேஜ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் நம்ம. தமிழில் வந்து அதாவது பரம்பரை பரம்பரையாக வந்து ஒரு வம்சம் தழைத்து வரும்பொழுது அதை வந்து வம்சாவளின்னு சொல்லுவோம் இல்லையா. பரம்பரைங்கிறது தமிழையும் நம்ம பயன்படுத்துகிறோம். இவர் இந்த பரம்பரையில் வந்தவர், அவர் அந்த பரம்பரையில் வந்தவர். நம்ம பாரத நாட்டில் பிறந்த ஒவ்வொருவருக்குமே கோத்திரம் உண்டு, அதே போன்று அவருக்கு வந்து சூத்திரம் அப்படிங்கிறது உண்டு. இந்த ரிஷியினுடைய கோத்திரத்தில் வருகிறார், இந்த சூத்திரத்தினுடைய அனுஷ்டானத்தில், இந்த வேதத்தில், இந்த சாக்கியில் வரக்கூடிய இந்த சூத்திரத்தை ஃபாலோ பண்ணுற அந்த ஃபேமிலியினுடைய பிரதிநிதியாக வருகிறார், இந்த ராசியை கொண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்து இன்னாருடைய மகனாக இருந்து இந்த நாமத்துடன் இருக்கிறார்னு சொல்லி அபிவாதையை சொல்லும்போது சொல்கிறோம் இல்லையா. எத்தனை பயோடேட்டாவும் இருக்கிறது ஒரு ஆளுக்கு நமக்கு. அந்த மாதிரி இந்த நம்முடைய சமுதாயத்தில் இரண்டு பரம்பரைகள் ரொம்ப ஃபேமஸ். இந்த இரண்டு பரம்பரைகள் என்ன அப்படின்னா, இந்த லீனேஜ் இது வந்து வெளிநாட்டவர்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. வெளிநாட்டவர்கள்லாம் பரம்பரையே கிடையாது, ஏன்னா அங்கே ஃபேமிலியே கிடையாது, ஃபேமிலியும் கிடையாது, அதே மாதிரி குரு சிஷ்ய உறவும் கிடையாது. இந்த இரண்டு பரம்பரைகள்னு சொன்னேனா இல்லையா, இந்த இரண்டு லீனேஜ் பரம்பரைகள், ஒன்று வந்து குரு சிஷ்ய பரம்பரை, இன்னொன்று வந்து தந்தை மகன் பரம்பரை. இந்த வம்சாவளி குரு சிஷ்யன், சிஷ்யன் மறுபடியும் குருவாயிடுவார், அவருடைய சிஷ்யன் மறுபடியும் குருவாயிடுவார், இப்படி குரு சிஷ்யன் குரு சிஷ்யன் பரம்பரை. இன்னொரு பரம்பரை வந்து என்னன்னு கேட்டால் தந்தை மகன், தந்தை மகன் பரம்பரை. இன்னும் கூட பிரம்மோபதேசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உபநயனத்தில் தீட்சை கொடுப்பது வந்து ஒரு தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய தகப்பனார் தான் அந்த மந்திரத்தை தீட்சை பண்ணி வைக்க வேண்டும். ஒன்று தந்தையினுடைய வழி, மற்றொன்று குருவினுடைய வழி. இந்த இரண்டு பரம்பரையும் ஒன்றாக கலந்து பல நேரத்தில் இருக்கும். தந்தையே குருவாக இருப்பார், குருவே தந்தையாக இருப்பார், அப்புறம் கணவனே குருவாக இருப்பார், மனைவியே குருவாக இருப்பார்கள். இப்படி வந்து இந்த இரண்டுமே தனித்தனியாக இல்லைன்னாலும் ஒரே மாதிரி ஒன்றாக கலந்து பிறகு தனித்தனியாக இருப்பதற்கும் சான்ஸ் இருக்கிறது. அப்போ ஞானம் குல தர்மமானது குடும்பத்தினால் பாதுகாக்கப்பட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற இந்த ஞான பொக்கிஷமானது சாஸ்திர அறிவானது குரு சிஷ்ய பரம்பரையினால் காப்பாற்றி கொண்டு வரப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவில் வந்து சில ஊர்களில் வந்து அவைகள்லாம் ரொம்ப ஃபேமஸ். இப்போ வடக்கு எடுத்துக்கிட்டோம்னு வச்சு கொடுங்களேன், அதாவது நம்முடைய ஏழு நதிகள், கங்கா யமுனா சரஸ்வதி கோதாவரி நர்மதா சிந்து காவேரின்னு சொல்லி, அதனால தான் கங்கே ஜெயமன் ஏச்சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜிலேஸ்மின் சன்னதியும் கூறுன்னு சொல்லி சப்த நதிகள் என்று கூறப்படுகின்ற ஏழு நதிகளும் நான் செய்கின்ற இந்த பூஜையில் என்னுடைய பூஜையை மேன்மைப்படுத்துவதற்கு இங்கு வந்து அமருவதாகுக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த ஏழு நதிகளில்
கங்கை அப்படிங்கிற அந்த நதிக்கரையின் ஓரத்தில் பார்த்தா எல்லாம் வேதாந்தத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய பரம்பரையாக இருக்கும், வேதாந்த ஞானத்தை சொல்லக்கூடிய பரம்பரையாக இருக்கும். அப்புறம் இந்த யமுனை அப்படிங்கிற அந்த நதிக்கரையின் ஓரத்தில் பாகவதத்தை சொல்லி தரக்கூடிய பக்தியை வந்து வளர்க்கக்கூடிய பரம்பரையாக இருக்கும். நர்மதை என்கின்ற அந்த ஆறு, நர்மதை அப்படிங்கிறது ஒரு பெரிய ரிவர், வட்டார ஜீவநதி, அது வந்து சில இடத்துல 100 அடிக்கும் மேலான ஆழத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நதி. அந்த நர்மதியினுடைய கரையோரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் எல்லாமே யோகத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய பரம்பரையினுடைய வழியாக இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது சவுத், அதாவது தெற்கிலும் கூட பிரம்மபுத்திராவில் தான் வந்து நம்ம சிருங்கேரி மட்டங்கள்லாம் இருக்கிறது. அதுவும் இல்லாமல் காவேரியினுடைய கரை, தாமிரபரணியினுடைய விசேஷம் அவ்வளோ விசேஷம். இப்போ தான் வந்து கடந்த இதில் கூட தாமிரபரணியினுடைய புஷ்கரன் நடந்தது நமக்கு. தாமிரபரணியில் அவ்வளவு ஞான பொக்கிஷங்கள், அவ்வளவு ஞான நூல்கள்லாம் ஏற்றப்பட்டு இருக்கின்றன. அப்போ இதெல்லாம் பரம்பரையை சொல்லக்கூடிய அந்த சமாச்சாரம். இந்த அத்துணை கலாச்சாரமும் சரஸ்வதி என்கின்ற நதியோட கனெக்டடுன்னு சொல்லி நம்முடைய ஹிஸ்ட்ரி சொல்லுகிறது. ஒரு அம்மா பூஜ்ய சுவாமிகள்கிட்ட வந்து, சுவாமி தயானந்த சரஸ்வதிகள்கிட்ட வந்து அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் அந்தம்மா ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட். அவங்க வந்து ஒரு 12 வருடங்கள் இந்தியா முழுவதும் சுற்றுப்பிரயாணம் செய்து அவருடைய கணவரும் அவரும் ஒரு நூலை எழுதினார், சரஸ்வதி ரிவர் அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட அது 11 வால்யூம் நினைக்கிறார். அந்த புஸ்தகத்தில் இந்தியாவினுடைய கலாச்சாரங்கள் சரஸ்வதி நதியை ஒட்டிதான் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு அழகாக அந்த நதியினுடைய பாதைகள் எப்படி எப்படியெல்லாம் மாறியது, கடைசியில் நதியை வந்து அந்தர்தானமாக போய்விட்டதுன்னு சொல்லி அவ்வளோ அழகாக அந்தம்மா வந்து, அந்தம்மாவும் அந்த ஐயாவும் வந்து மிகவும் அழகாக நமக்கு கொடுத்துருக்கிறார்கள். அது என்ன, ஆங்கிலத்தில் இருக்கிறது, அது யாராவது ஒரு புண்ணியவான் வந்து அது தமிழாக்கம் செய்ய வேண்டும், செய்வார்கள், சங்கல்பம் நடக்கணும், வச்சுடுங்களேன். அப்போது இந்தியான்னு சொன்னாலே பரம்பரா விசேஷம். அந்த வித்யை வந்து நம்ம வந்து ஒரு புஸ்தகத்தில் வைத்து கொண்டு அப்படி ப்ரொஜெக்டரில் காமிச்சு அப்படிலாம் நம்ம பாடம் எடுக்கலை. ஒரு அப்பா வந்து தன்னுடைய பையனுக்கு அப்படியே சொல்ல 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 அவர் அப்படியே சொல்லி அவன் கற்றுக்கொண்டே போவான். எல்லாமே கருண பரம்பரை தான். குருவும் அப்படி தான், எழுத்தாணி உபயோகிக்கிறது எதுக்குன்னு கேட்டால் அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியணுங்கிறதுக்காகவே தானே ஒழிய, பாடமுங்கிறது வந்து இவர் வாய் வழியில் சொல்லுவார், அவர் காது வழியில் கேட்பார், அவ்வளவுதான். அதனால தான் ஸ்ருதி அப்படின்னு சொல்கிறது. ஸ்ருதி அப்படின்னாக்க காது வழியாக சென்றதுன்னு அர்த்தம். கர்ண பரம்பரை தான், அது தகப்பன் வழி பரம்பரையாக இருந்தாலும் சரி, குரு வழி பரம்பரையாக இருந்தாலும் சரி. அதனால தான் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சதாசிவனிலிருந்து தொடங்கி ஆதிசங்கரரை நடுவில் கொண்டு பிறகு என் கண் முன் இருக்கக்கூடிய இந்த என்னுடைய குரு வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பரம்பரைக்கு வணக்கம் வந்தனம்னு சொல்லித்தான் வேதாந்த பாடமே ஆரம்பிக்கிறோம். நமக்கு நேர காலத்தினுடைய குறைவுனால ஏதோ 2 ஸ்லோகங்களை சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ஸ்லோகமாக இருக்கிறது, அதாவது நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரிய மதாஸ்ய பத்மபாதஞ்ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திகாரமன்யான் அஸ்மத் குருன் சந்ததம் ஆனதோஸ்மி. அதில் எல்லா குருவும் வந்தாச்சு, பத்மபாதர் வந்தாச்சு, வியாசர் வந்தாச்சு, ஆதிசங்கரர் வந்தாச்சு, தோட்டக்காச்சாரியர் வந்தாச்சு, எல்லா குருவனுடைய பேரும் சொல்லியாச்சு. குரு பரம்பரைக்கு வந்தனம். எந்த ஒரு வித்யாவாக இருந்தாலும் அது குரு பரம்பரையின் மூலமாகத்தான் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதனால தான் இன்னும் கூட வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு நடனத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, டான்ஸை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, பாடலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஆச்சாரியர்களுடைய அந்த ஒரு சிஸ்டமேட்டிக் வித்யாவுக்கும் நமக்கு நம்ம நாட்டில் வந்து ஒரு கர்நாடிக் இசையை சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது மிருதங்கம், வீணை முதலிய அந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அவர்களையும் குரு என்கின்ற ஸ்தானத்தில் தான் நாம் வைத்திருக்கின்றோம். அங்கேயும் குரு சிஷ்ய பரம்பரை தான், எது எடுத்துட்டாலும் குரு சிஷ்ய பரம்பரை தான். ஒரு யுத்த கலையை வந்து கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அங்கேயும் ஒரு குரு சிஷ்ய பரம்பரையே. அந்த இணக்கம், அந்த பரம்பரா விசேஷத்தை முதலில் ஒரு 3 ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பரம்பரை இல்லைன்னாக்கா இந்த வித்யை கிடையாதப்பா,
ஏன்னா பரம்பரையினுடைய பரம்பரைங்கிறது தான் வித்யாவினுடைய வித்யா எங்கப்பா இருக்கிறதுன்னு இந்த வெளிநாட்டவர்கள் எல்லாம் வந்து நம்முடைய நாட்டை சீரழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதான் தனக்கு அடிமையாக மாற்ற வேண்டும். அவர்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் நம் நாட்டை வந்து அடிமையாக மாற்ற வேண்டும். அதற்காக வந்து அவர்கள் என்னென்ன பண்ணினார்கள்னு கேட்டால் இந்த சனாதன தர்மத்தினுடைய வேர் எங்கே இருக்கிறது அப்படின்னெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணினாங்க. அவர்கள் வந்து கோயிலில் இருக்கிறதா அப்படின்னு யோசனை பண்ணி கோயில்களை எல்லாம் சிதைத்தார்கள். நூல்களில் இருக்கிறதா நூல்களை எல்லாம் சிதைத்தார்கள். பிறகு பழக்க வழக்கங்களில் அதை ஒரு பூஜைன்னாக்கா நம்ம வந்து கற்பூர ஆரத்தை காண்பிக்கிறோம், பிறகு என்ன நம்ம வந்து புகையை காமிக்கிறோம், அதாவது வந்து சாம்பிராணி புகை கற்பூர ஆரத்தி இந்த மாதிரி கிரியைகள்லாம் இருக்கு இல்லையா, இவைகள் இருக்கிறதுன்னு சொல்லி அதையெல்லாம் மாற்றி என்னென்ன பண்ணி பார்த்தோம். அவர்களால் எங்கே இதனுடைய வேர் இருக்கிறது, சனாதன தர்மத்தினுடைய வேர் எங்கே இருக்கிறது, இறை வழிபாட்டில் இருக்கிறதா, அதாவது வந்து எங்கே ஒரு சகுண உபாசனைன்னு சொல்லப்படுகின்ற ஒரு விக்கிரகத்தை வச்சு வழிபாடு பண்ணுறதுல தான் சனாதன தர்மத்தினுடைய வேர் இருக்கிறதான்னு சொல்லி அந்த உருவ வழிபாடுகளை எல்லாம் சிதைத்தார்கள். ஆனாலும் கூட அழிக்க முடியலை. எங்கே இருக்கிறது வேர் அப்படின்னா பரம்பரையில் இருக்கிறத பண்ணே பரம்பரையில் இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது இலக்கணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பரம்பரை இருக்கும். பாணினி முதற்கொண்டு பதஞ்சலி முதற்கொண்டு அவர் அந்த பாஷ்யமெல்லாம் எப்படி சமஸ்கிருதம் தமிழ் எதாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பரம்பரை இருக்கும். அது பரம்பரா விசேஷம் இருக்கும். எல்லா பரம்பரையுமே நல்லா கவனிச்சு கொடுங்க, எல்லா பரம்பரையுமே இறைவனை பற்றுக்கோடாக கொண்டவைகள். அது வந்து ஆரிய பட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவர் வந்து வானவியலை வந்து ஏற்றினார். அவர் ஏற்றினதுக்கு இன்னும் சிலதுக்கெல்லாம் பதில் நமக்கு தெரியல. வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி வேதத்தினுடைய கணித முறைன்னு சொல்லி அவர் தான் கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட ஆரிய பட்டா, அதுவும் கடவுளை சார்ந்தது, அத்தனையுமே கடவுளை சார்ந்தது. சுஷ்ருதா சரக இவர்கள்லாம் ஆயுர்வேதத்தில் வந்து பரம்பரையில் வந்து விசேஷமாக வந்தவர்கள். வசிஷ்டர் முதலியவர்கள்லாம் யஜ்ஞயாக ஹோமங்களில் வந்து வந்தவர்கள். இந்த பரம்பரா விசேஷங்கள்லாம் நமக்கு தெரியாமல் போனது ஒரு துர்பாகியம். எத்தனை நூல்கள், எத்தனை சாஸ்திரங்கள், எத்தனை பரம்பரா விசேஷங்கள், இந்த இன்வேடர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மை ஆண்டவர்களின் அவர்களுடைய அந்த ஒரு சுயநலத்திற்காக இவைகள் சூறையாடப்பட்டன. இருந்தாலும் கடவுளுடைய புண்ணியத்தினால் அந்த பரம்பரை இன்னும் அந்த நீரோட்டம் அந்த ஓட்டம் குறையாமல் நமக்கு கிடைத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது இறைவனுடைய அருள்தான் சொல்லணும். அதனால் அந்த பரம்பரையினுடைய முக்கியத்துவமானது மிகவும் நம்மால் வழிபடக்கூடிய வழிபடப்பட வேண்டிய சமாச்சாரம். இவர் என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டால் இந்த யோகத்தை, இமம் யோகம், எப்படிப்பட்ட யோகத்தைனா இந்த அழிவற்ற கல்வியை, இந்த அழிவற்ற ஞானத்தை. எந்த அழிவற்ற கல்வியை அப்படின்னு கேட்டால் நம்ம இரண்டாவது அத்தியாயத்தில் முழுமையாக சொன்ன அந்த கல்வி, கடந்த அத்தியாயத்தில் முழுமையாக சொன்ன அந்த கல்வி, ஞான யோகம் அந்த கர்மயோகம் என்று கூறப்படுகின்ற இந்த அழியாத வித்யையை பிரம்ம வித்யான்னு ஷார்ட்டாக சொல்லலாம், அல்லது ஆத்மா வித்யான்னு சொல்லலாம். இந்த கல்வியை நான் விவஸ்வானுக்கு முதலில் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ விவஸ்வான் அப்படிங்கிறது சூரியன். சூரியன் அப்படின்னாக்கா அந்த காலத்தில் வந்து இரண்டு பரம்பரை தான் வந்து ரொம்ப சிலாக்கியமாக பேசப்பட்ட பரம்பரை. அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சூரிய பரம்பரையில் வந்தது தான் இக்ஷ்வாகு என்கின்ற பரம்பரை, சந்திர பரம்பரையில் வந்தது தான் ரகு என்கின்ற ரகுவம்சம்னு சொல்லுகின்ற அந்த பரம்பரை. அப்படி இந்த இரண்டு பரம்பரையில் வருகின்ற சூரிய சந்திர பரம்பரை தான் நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய பரம்பரை. அப்படிங்கும் பொழுது அந்த சூரியனுக்கு முதலில் நான் இதை கற்றுக் கொடுத்தேன்னு சொல்லுகிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார், சூரியன் மனுவுக்கு தன்னுடைய மகனான மனுவுக்கு சொல்லிக் கொடுக்க மனு இக்ஷ்வாகு என்கின்ற அரசனுக்கு சொல்லிக் கொடுத்தார் அப்படிங்கிறதோடு இந்த முதல் ஸ்லோகம் முற்றிற்று. அடுத்த ஸ்லோகத்தை படிச்சிருவோம். ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜருஷயோ விதுஹு சகாலேன மகதா யோகோ நஷ்ட பரந்தப. இவ்வாறு பரம்பரையிலேயே வந்தது, அதோட நிறுத்திட்டார் அவர். நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி எல்லாம் தேடணும், அது எங்கே போய் தேடணுமோ அந்த பாஷ்யத்திலாம் தேடலாம். அதனால தான் புராணங்கள் நமக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பவைகள். இந்த பகவத்கீதையில் இருக்கக்கூடிய சில சமாச்சாரங்கள், எஸ்பெஷலி இந்த 10வது அத்தியாயமெல்லாம் நமக்கு புரியணும்னாக்கா கொஞ்சமாவது புராணத்தை பற்றி நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு புரியும். அந்த புராணத்தினுடைய அந்த விஷயங்கள் தெரிந்திருந்தால்தான்
நமக்கு புரியும். அதனால தான் இறைவனுடைய அருளால் நாம் அத்தனை ஞானங்களையும் பெற்று நம்முடைய வாழ்க்கையை உய்வடைய செய்ய வேண்டும். இந்த பிரார்த்தனையுடன் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். தொடர்ந்து இந்த விஷயத்தை அடுத்த வகுப்பில் நாம் தொடர்வோம். ஹரிஹி ஓம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.